மகாபுருஷனோட ஒரு வரலாறு தேரைய சித்தப்பெருமான். தேரைய சித்தப்பெருமானை சொல்லணும்னா நல்ல சமஸ்கிருதத்திலே ஆகட்டும் தமிழ் மொழியிலே ஆகட்டும் இந்த ஞானத்திலே ஆகட்டும் யோகத்திலே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் கூட அப்போ அவங்கக்கிட்ட இந்த குருமார் கூப்பிட்டு, தேரா நீ வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் மேலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்கு அகஸ்தீசிய பெருமான் கிட்ட ஒன்று அனுப்புகிறேன்ட்டு சொல்லுவார். குருவோட வாக்க மீற மனசு இல்லாமல் கண்ணீர் மல்க தேராவும் வந்து புறப்பட்டு அகஸ்தீசிய பெருமானை போய் பார்ப்பாங்க. அகஸ்தீசிய பெருமான் வந்து பார்த்துட்டு, தேரா இந்த உடம்பு வந்து ஒரு அழியும் உடம்பு, நீ ஆனால் நீ அழியாத நிலைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற, ஆகையால் காயக்கல்பத்தை தெரிஞ்சிக்கோ, காயக்கல்ப முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான உணவு முறைகளை நீ மாற்றி நீ உடம்பை வந்து காயக்கல்பம் மாற்றி எல்லாம் அல்ல இந்த சிவப்பரம்பூரில் நீ அடைஞ்சிடலான்னு பல வழிமுறைகளை சொல்லுவாங்க. இதை மனசார ஏற்றுக்கிட்டு தேரைய பெருமானும் பல விதங்களில் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்குவாங்க. அவருடைய இந்த மாதிரி வழிமுறைகளும் இந்த மாதிரி முயற்சிகளுக்கும் அதை மேம்படுத்துறதுக்காக பல சுச்சுவேஷன்ஸ் சில கதைகள் வந்து அவர் வாழ்க்கையில் வந்திருக்கு. அதில் ஒரு சில கதைகளை நம்ம பார்க்கலாம். காசிவர்மன்ட்டு ஒரு மன்னர் இருந்தாங்களாம். காசிவர்மன் மன்னனுக்கு என்னென்னா தீராத தலைவலி, அப்படி ஒரு தலைவலி, தலைவலின்னா ஒன்றுமே பண்ண முடியாத அளவு ஒரு தலைவலி இருந்து தான். இந்த செய்தி வந்து அகஸ்தீசிய பெருமானுக்கு வந்து சேர்ந்தது. எப்படியாவது அவர் தலைவலியை குணப்படுத்தணும்ட்டு கேட்டுக்கிட்டாராம். அகஸ்தீசிய பெருமானும் அவரை நேரில் பார்த்து தன்னுடைய ஞான கண்ணால் பார்க்கும் பொழுது அவர் மூக்கு வழியாக இது சின்ன ஒரு தவளை, ஒரு தேரை, அந்த தேரை கொஞ்சம் வந்து உள்ளே போய் மூளைப்பகுதியில் போய் அது அப்படியே வளர்ந்து வர 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 வந்து அது ஒரு மூளைக்கு வந்து அந்த அழுத்தம் கொடுக்கும்போது உடம்பு ஃபுல்லாக அது தலைவலியாக மாறிடுது அந்த தேரையினால். இதை தெரிஞ்சுக்கிட்ட அகஸ்தீசிய பெருமான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கபாலத்தை உடனே திறந்து ஒரு தேரை கொஞ்சம் உள்ளே இருக்குது அதை எடுக்கணும், அதனால தான் அவங்களுக்கு தலைவலின்றுவாங்க. ஸோ இம்மிடியட்டாக வந்து சிகிச்சை ஆரம்பிச்சிருவாங்க. அகஸ்தீச பெருமான் தன்னுடைய மந்திர உச்சரிப்பால் கபாலத்தை திறந்துருவாங்க. அந்த கபாலத்தை திறந்த உடனே பார்த்தா அந்த உள்ளே இருக்கிற தேரை வந்து எந்த நேரமும் அப்படி இப்படி எங்கேயாவது அசைஞ்சு மூளையை வந்து செதைச்சிடலாம், இல்லை ஏதாவது மாறு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சதுன்னா வந்து மன்னரோட உயிருக்கே பாதிப்பாயிடும். இதை உணர்ந்த தேரையர் ஒரு தண்ணி பாத்திரத்தில் தண்ணி நிறைப்பிட்டு வந்து இந்த தேரை கண்ணில் படுற மாதிரி வச்சுருவாங்க. அந்த தண்ணியை பார்த்த உடனே வந்து அந்த தேரை ஒரே குதி அப்படியே ஸ்ட்ரைட்டாக குதித்து தண்ணிக்குள்ளே உள்ளே வந்துடும். அதனால் மன்னருடைய மூளைக்கோ எந்த பாதிப்பு இல்லாமல் ஆகிடும். உடனே வந்து அகஸ்தீச பெருமான் மன்னருடைய கபாலத்தை மூடி சிகிச்சையை முடிச்சிருவாங்க. இந்த ஒரு சமயோதிக ஒரு ஒரு புத்தியினால் இந்த விஷயத்தை செஞ்சதுனால தான் அவருக்கு தேரையர்னு, தேரான்ற பேர் தேரையர்னு மாறினதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இதுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து தேரைய பெருமானுக்கு வந்து நல்ல பேர் வந்துக்கிட்டே இருந்தது. இன்னொரு மன்னருக்கு வந்து என்னாச்சு, முதுகு வலி இருந்துதான். அந்த முதுகு வலியில் அவருக்கு வந்து சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு முதுகு வலி தீர்ந்துருச்சு, ஆனால் அந்த சிகிச்சையினால் கூன் விழுந்துருச்சு. இந்த விஷயமும் அகஸ்தீச பெருமானுக்கு வர அகஸ்தீச பெருமான் என்ன பண்ணாங்களாம், பல அரிய மூலிகைகள்லாம் எடுத்து அதை வந்து பக்குவப்படுத்தி அதை காய்க்க சொன்னாங்களாம். தேரையில் விட்டு நான் வந்து வெளியில் போயிட்டு வரேன், அந்த மூலிகைகளை மட்டும் நீ கரெக்டாக பக்குவமாக காய்ச்சி வச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்களாம். மூலிகையை வந்து காய்க்க காய்க்க அது ஒரு ஓலை குடிசை, அந்த காய்க்க காய்க்க அது வந்து அந்த புகை மண்டலம் மேலே போக போக டக்கு டக்குன்னு சத்தம் வரும்போது மேலே பார்க்கும்போது இந்த வளைந்த மூங்கில் வந்து நேராக நின்றுருச்சான் அந்த புகையோட இதில். இதை பார்த்த உடனே தேரைய பெருமானுக்கு தெரிஞ்சிச்சான் இது கரெக்டான பக்குவம் சொல்லிட்டு அடுப்பில் வந்து இறக்கி அந்த பக்குவ நிலையில் கொண்டு வந்து வச்சிருவாங்களாம். இதை அகஸ்தீச பெருமான் வந்த உடனே தேரையாக பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்ம இதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆளுகளை விட்டு அந்த எந்த இடத்துல கூன் விழுந்ததோ அதை வந்து அந்த மூலிகை சாரை வச்சு அவங்க அந்த தடவி தடவி அந்த கூனை எடுத்துருவாங்க.
இதனால மேலும் திரையரோட பெருமை நல்லாவே வந்து பெரிய விஷயமா போயிடுச்சு. அப்புறம் ருத்ரகாரர்னு ஒருத்தங்க இருந்தாங்களாம். ருத்ரகாரர் எப்படின்னா, அகசீச பெருமான் மருந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த மருந்து வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே அகசீச பெருமான் வந்து தேரையா அதை போய் பாரு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே போய் பார்த்த தேரைய பெருமான் புரிஞ்சிக்கிட்டாரு, அதில் மருந்து வந்து நல்லா தான் இருக்குது, அது உள்ளே அனுப்புகிற விதம் தான் சரியில்லைன்ட்டு ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை நேராக வாயை தாண்டி ஒரு நேராக வந்து தொண்டைக்கடியில் இறக்கி விட்ருவாராம். இம்மிடியட்டாக அந்த இது பிரச்சனை சரியாயிடுமா. இதை வந்து ருத்ரகாரர் வந்து அகசீச பெருமான் கேட்கும்போது, இது எப்படி சாத்தியம், உங்கள் மருந்து எப்படி இந்த விதத்தில் வேலை செய்யும் போது சொல்லுவாராம், உன் வாய் மூலமாக அது போகும்போது வாயில் உள்ள சில விஷயங்கள் வந்து உன்னுடைய இந்த மருந்தோட சக்தியை வந்து அது இறக்கிடுது, அதாவது மருந்துடைய சக்தியை வந்து அழிச்சிருதுன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அகசீச பெருமான் வந்து, தேரையா போகிறோம், நீ எல்லா விஷயத்துலையும் தேர்ந்துட்ட, இதுக்கு மேலே நீ என் கூட இருக்க வேண்டாம், நீ வந்து உன்னோட வழியை பார்த்து நீ போகன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். இது சராசரியாக எல்லா குருமார்களும் பண்ணுறாங்க. தன்னுடைய சிஷ்யன் வந்து ஒரு நிலைமைக்கு வந்த உடனே அது அடுத்த கட்டத்துக்காக அவங்கள நகர்த்திடுவாங்க. இருந்தாலும் பிரியாவடை பெற குருவோட வார்த்தையை மீறாமல் அனாமயம்னு ஒரு 150 கிலோமீட்டர் அகசீச பெருமான் ஆசிரமத்துலேருந்து தள்ளி ஒரு இடத்துக்கு ஒரு வனத்துக்கு போய் அங்கே தங்கி வாழ ஆரம்பிப்பாங்களே தெரியர். அந்த வனத்தில் ஏகப்பட்ட முனிவர்கள் வயது முதிர்ச்சி காரணமாக வந்து உடல் வந்து உபாதையில் நிறைய இருப்பாங்களாம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக தன்னுடைய தியானத்தையும் தன்னுடைய உடல் மனம் உயிர் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக வந்து ஒப்படைச்சி அந்த இறைத்தன்மை அடையிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி உடல் உபாதை இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாருக்குமே அவருடைய மருத்துவத்துப்படி எல்லாரையும் குணப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்களாம், எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்களாம். இப்படி இது ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அகஸ்தீச பெருமானுக்கு வந்து கண் பார்வை வந்து மங்கிடுமா. அந்த கண் பார்வை மங்கும் பொழுது அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மருத்துவர் இருக்கார், ஒரு சித்த மருத்துவர், சித்தத்திலையும் தெரிஞ்சவங்க, அவங்க வந்து அனாமயம்னு ஒரு ஊரில் இருக்காங்க, நாங்கள் அழைச்சிட்டு வரணுன்னு அகஸ்தீச பெருமான் தெரிஞ்சிருச்சு. அது வேறு யாரும் இல்லை, தன்னுடைய சிஷ்யன் தேரையர் தான்ட்டு. பட் அதை காமிச்சிக்காமல் சரி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. இவரும் வந்து தன்னோட குருவை பார்க்குற மிகப்பெரிய சந்தோஷத்தில் வருவார். சில அரிய மூலிகைகளை யூஸ் பண்ணி ஒரு கண்ணோட பார்வையை சரி பண்ணி விட்டுருவார். அகஸ்தீச பெருமான் வந்து, நீ எல்லாத்தையுமே நெருங்கி வந்துட்ட, உனக்கு கடைசியாக வந்து நீ முழுமையாகணும்னு சொல்லிட்டு கண் வெடிச்சான் மூலிகை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் தேரையர்கிட்ட. இம்மிடியட்டாக சரி குருநாத, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு வெளியில் வந்தோன்னே தேரையருக்கு வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுமா. ஏன்னா கண் வெடிச்சான்ற மூலிகையை உடைச்சாலே அதில் உள்ள புகையை வந்து கண் அவிச்சிருமா. உடனே அம்பிகையை நினச்சி தவம் புரிஞ்சிக்கிட்டு மனசார தவம் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாராம் தேரையர். இதுக்கு ஒரு விட தெரியணும்ட்டு அம்பிகையும் வந்து கண் தன் முன்னாடி தோன்றி, தேரையா உனக்கு என்ன வேணும், இதே மாதிரி கண் வெடிச்சான் உங்களுக்கே தெரியும், கண் வெடிச்சான் நான் உடச்சி அதை பிக்கும் பொழுதே வந்து என் கண் அவிஞ்சிரும், அதனால் என்னால் அதை பண்ண முடியணும்னு. அம்பிகையே உனக்கு நான் உதவி பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த கண் வெடிச்சான் மூலிகையை வந்து தன் மூலமாக அதை எடுத்து தேரைய பெருமானுக்கு கொடுப்பாங்களாம். தேரையரை வந்து அதை எடுத்துட்டு அகசீச பெருமாள் கொடுத்தவுடனே அகசீச ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்களாம். அட, நீ எல்லாத்துலேயுமே தேர்ந்துட்ட, உடலளவுலையும் மனதளவுலையும் ஆன்ம நிலையிலையும் எல்லா நிலையிலையும் வந்து நீ ஒரு சித்தனாயிட்ட சொல்லிட்டு வாழ்த்தி, அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிந்த எல்லா மருத்துவ குறிப்புகளையும் வந்து சொல்லி நீ உலகத்துக்காக நன்மைகளை செய்யன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்பாங்களாம். அந்த காலகட்டத்தில் தான் வந்து தேரைய பெருமான் வந்து ரசவாதம், அதாவது உலோகத்திலிருந்து தங்கமாக மாத்திரை இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அவர் சித்தர்கள் எல்லாருக்குமே வந்து, சித்த பெருமான்களுக்கு எல்லாருக்குமே வந்து காசு பணம் எது என் அந்த ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கடந்தவங்க, அறிவை அறிவால் அறிஞ்சவங்க, உணர்ந்தவங்க. ஆனால் மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணுன்ட்டு அன்பால் வர்றவங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த டைமில் வருவாங்க மக்கள், ஆனால் வந்து எதையுமே கேட்காம தன் முனைப்புன்ற இந்த ஈகோவில் வந்து சிக்கிக்கிட்டு தேரைய பெருமானோட உண்மையாக என்ன சொல்ல வராருன்றத வந்து அவங்க எடுத்துக்கல. இதை பார்த்து இது மக்கள் சரியில்லையன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு நேராக ஒரு டைமில் வந்து நடந்து போய் ஒரு குழியை நோண்டி அந்த குழிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு பாறை போட்டு மூடிடுவாங்களாம். சிவத்தோட முழுமையாக வந்து தவத்தில் உட்காந்துருவாங்களாம். அந்த தவத்தில் உட்காந்துருக்கும் பொழுது கொஞ்ச நாள் அப்படியே நல்லா அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பாறை வெடித்து ஓப்பன் ஆகிடுமா.
ஓப்பன் ஆகி மேலே பார்த்தோன்னா நிறைய சித்தர்கள் பார்த்து தேரையை பார்த்து சிரித்து கொண்டு நின்றுட்டுருப்பாங்களாம். தேரையா சித்தர்கள் சொல்லுவாங்கன்னா, தேரையா நீங்கள் வந்து மக்களுக்காக மக்கள் வந்து சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சபடி இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டு இங்கே வந்துட்ட. ஆனால் அவங்களே அவங்களோட நிலையில் வந்து அவங்க உறுதியாக இருக்கும்போது நீ உன்னுடைய நிலையில் நீ உறுதியாக இருக்கணும் இல்லையா? நீ உன்னுடைய இயல்பான உன்னோட குணத்தை வந்து நீ நல்லபடியாக நீ சேவை செய்யின்னு சொல்லிட்டு சொல்லி தேரையரை வந்து பழையபடி வந்து சேவைக்காக அனுப்புவாங்களாம். ஸோ இவரும் வந்து அதை மனசார ஏற்றுக்கிட்டு நான் என் நிலையை என்னுடைய ஈசன் சேவையை நான் இறைத்தன்மையோடு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு அவங்க பாட்டு பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இப்படி காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 புத்தகங்களை எழுதிடுவாங்க தேரைய பெருமான். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து மலையாளத்தில் வந்து தோரணமலைன்னு ஒரு இடத்துல போயிட்டு அங்கேயே வந்து இறைத்தன்மை அடைஞ்சதாக கதை வரலாறு சொல்லுது. இப்போது இந்த கதையில் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக நம்ம சொல்லியிருக்கலாம். நம்ம இந்த இந்த சித்த பெருமாளோட கதை எதுக்குன்னா, தன்னுடைய ஐம்புலன்களை தாண்டி நம்ம ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஐம்புலன்களை தாண்டி வாழும்பொழுது தான், அதாவது நம்ம பவுண்டரிஸை தாண்டி வாழும்பொழுது தான் வாழ்க்கையோட சூட்சுமே நமக்கு தெரியும். இதை உணர்ந்தவர்கள் தான் எல்லா சித்த பெருமார்களும். ஆகையினால இந்த சித்த பெருமார்கள் வந்து சும்மா பேசிக்காக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் தாடி வச்சுட்டு சும்மா அப்படியே கேஷுவலாக இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு ஒரு சராசரி நிலையில தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான சித்த பெருமார்கள், சித்தத்தை தெளிந்தவர்கள், உடலை உணர்ந்தவர்கள், உடலுடைய சூட்சுமங்களை உணர்ந்தவர்கள், உடலை காய கற்பமாக என்னென்னலாம் வகையில் பண்ணலான்ட்டு பல விதமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆகையால் அந்த கருத்துக்களும் கதைகளும் நம்முடைய வாழ்க்கையை செப்படுத்துவதற்காகவும்